ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பிரியா. எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கலர்ஃபுல்லாக ஒரு லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, கருவேப்பிலை 2 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு, சாதம் 1 டம்ளர் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுன்னா 1-3 மிளகாய் வத்தல் கிள்ளி அதில் சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு, ரொம்ப செவக்க வேணாம், லேசாக செவந்தா போகிறோம். கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லெமன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இந்த கரண்டியில் இது கொஞ்சம்னா சார் மட்டும் போகும், விதை போகாது. விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். லெமனை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துறோம். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெத வெதன்னு ஆனவுடனே சாப்பாடை போடுங்க. நல்லா சூடாக இருக்கிறப்ப டக்குன்னு சாதத்தை போட்டிங்கனாக்கா சாதம் அப்படியே விரைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப வெற வெறையாக இருக்கும். இப்போ வெத வெதன்னு ஆகிட்டு எடுத்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ சுத்தமாக கிளறிட்டேன். பாக்கி நம்ம வச்சுருக்கிறது வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் 1 கேரட் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நைஸாக துருவி இது கூட நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சாதம் வெத வெதன்னு இருக்கிறதுனால அதுலேயே வெந்துடும், நம்ம தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன், எனக்கு அல்சர் இருக்கிறதுனால. உங்களுக்கு காரத்துக்கு வேணால் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.